கடியா செல்லா ஓய் பணக்கு நுழைந்ததா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பூது என்னது பண்ணா பூது அம்மாமா ஜென் பகரே கோசலை அடா அவளுக்கு பேர் கோசலை உண்மைதான் சரி அப்படி கோசலாக இருந்தாலும் இருந்தாலும் என்னையும் 300 நாள் 3000 தசை வினாடி ஒன்னு 300 நாள் சுமதாக ஏண்டி எஸ்ட ஒரு 2 வாரம் ஆயிருக்கு வேணா பாரு உம்மால கணக்கு கேட்டு பாரு அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே சரி வருங்கால இளவரசே என்று என்னை வளர்த்து வாரம் செய்தாரு சரி என் தாய் தந்தை யார் தெரியுமா யாராயா அம்மாமா அம்மா பத்தமால காத்து வந்து Let's go.
ஹரியே செல்லம் ஓய் என் மன்னர் யார் தெரியுமா யாரே ஹரியே நான் அயோத்தி ஆண்டு வரக்கூடிய சரி தசராத சக்கரவர்த்தி மன்னர் ஓ தசராத சக்கரவர்த்தி ஆமா அவரே மாறிட்டீங்க ஹரியே கண்ணம்மா அவருக்கு ஒருவர் இல்ல இருவர் இல்ல சரி நாங்களோ கைகை கோசல சுமித்ரி என்று சொல்லக்கூடிய சரியா மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் எதனால தெரியுமா என்ன காரணம் எங்களுக்கு நாடு நகரம் சொத்து சுகம் அவரே செங்கம் காசு பணம் இத்தனை இருந்தும் எல்லாமே இருக்குது கண்ணம்மா எங்களுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா என்ன நேர்ந்துச்சு ஐயோ கண்ணம்மா பின்னவா ஆகாயத்துல கரு ஒட்டினாலும் சண்டாடி அங்கத்திலே கரு ஒட்டவில்லை அநியாயமா இருக்கும் மூணு பேத்துக்குமே குழந்தைலாம் இருக்குதாண்டி அப்படி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் சரி என் மன்னவருக்கு நாங்க குழந்தையாகவும் சரி எங்களுக்கு என் மன்னவர் குழந்தையாகவும் பாவித்து வாழ்ந்து வரோம் இருந்தாலும் நீ வந்த நோக்கம் என்னடி தங்க சேச்சி ஒக்க அவனை கையோட கூட்டு சொன்னாங்க அப்படியா ஆமா அவனுக்கு கொடுத்தாலும் வரா பிள்ளைல பிள்ளைல அவ கூட கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்கிறான் உனக்கு எல்லாம் பிள்ளை பிறக்கலாமா இல்லங்க ஏக்கத்திலயே அம்மா வீங்கி போயிட்டாங்க ஏக்கத்துல வீங்க ஆனா கொடு படைச்சிருக்கா குடும்ப பிரச்சனை சரி வா போலாம் அதனால மன்னவரை காண வேண்டும் வா போலாம் பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து நான் மலரடி போற்றி செய்தேன் அக்கா என்ன பாதத்தை பணிந்தபடினால் இந்த பழந்த பூ விலகில் என்று சுப சேமத்தோடு வாழ்ந்திருக்காய் அப்படி இருந்தாலும்
இருந்தாலும் ஏதோ திறந்தாலும் நம்ம மன்னர் பாதத்தை பணிவது நம்மளுடைய வழக்கை அதனால நம்ம மன்னவரை காண வேண்டும், அதி வேகமாக செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். மூவரும் நமஸ்காரம் சுவாமி. கைகை கோசலை சுமத்திரை சுவாமி அனைவரும் கொண்டு வந்து மல்லிகை உலக மரப்பாதம் கொண்டு வந்து இந்த மண்ணில் பாதத்திலே கொட்டி பாதம் பண்ணிருக்கிறாயா கண்ணே தேவி? என் பாதம் படிந்ததனால் ஏப்பா வாதியார என் பொண்டாட்டிகளை பாக்கணும் பாக்கணும் நீ இதுதான் என் பொண்டாட்டிங்கப்பா. சக்கரவர்த்தி நலன் சக்கரவர்த்தி இருக்காங்க, சிவிலி சக்கரவர்த்தி இருக்காங்க, மாவுளி சக்கரவர்த்தி இருக்காங்க, கெந்தேத்திர சக்கரவர்த்தி இருக்காங்க. ஆனா எத்தனை சக்கரவர்த்தி இருந்தாலும் அயோத்தி மாநகரத்தை அடக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்ன நீ பேர் போனீங்க என்ன பண்ண? உங்களுக்கு மூணு பொண்டாட்டி, எனக்கு மருமனுக்கு ஒன்றரை பொண்டாட்டி. ஆமா ஒரு பொண்டாட்டி ரைட்டு, அந்த அரை பொண்டாட்டி எப்படி? அவரு பாதி நான் பாதி எப்படி? நீலாம் மனுஷனா செத்து போயிடலாம் நீலாம். அதனால என்ன செட்டு வாரியாருங்கிற போய் உக்காருப்போ மருமனையும் மாமனாரியும் ஆளுக்கு பாதியா எப்படி வந்திருப்பா தெரியுமா சுவாமி? கண்ணா என் பாதம் மதுரை படிந்தா
என்ன சிரிச்சிருக்கீங்க பாட்டு ஆயிரக்கணக்கான தாதிமார்களை அழைத்து நாங்கள் அரண்மனையில் இருக்கும் பொழுது எங்களை அழைத்து வர செய்தி என்ன மன்னா? ஓஹோ, என் மனைவி மூன்று மனைவி கேக்குறாங்க மன்னா. சும்மாவா மன்னா? அரண்மனை இருந்த தேவையில அது சீக்கிரமாக எதுக்காக அழைத்துன்னு கேக்குறாயா? உண்மைதான். ஒவ்வொருத்தையும் என்ன பேசறது பாத்துட்டா? ஏ, வாய காட்டாத, வாய காட்டாத. கண்ணா சுவாமி அழைத்தன்னு தெரியுமா? பொன்னுருவி பொன்னுருவியா? ஏங்க
சுமத்திரை மூன்று மனைவிகளை திருமணம் முடித்தேன். கோசலதேவியும் கைகையும் சுமத்திரை திருமணம் பண்ணின திருமணம் பண்ணி கண்ணே, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் காசு இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும், நமக்கு கல்யாணம் ஆகி சுவாமி 12 ஆண்டு ஆகுது. இதோட 12 வருஷம் உண்மைதான். 12 வருஷமாக நமக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியமே சுவாமி கல்யாணம் பண்ணி ஒரு 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 மன்னன் ஒண்ணு இருந்தா ஐயோ தீமாபுரி நகர் தாண்டு வரக்கூடிய வரக்கூடிய இந்த தசரத மன்னன் கையிலே கோசலை சுமத்திரை மூன்று மனைவி திருமணம் பண்ணி இந்த 12 வருஷமாக யாரு செஞ்ச பாவமோ, எங்க முன்னோர் செய்த பாவமா, எங்க தாத்தா பாட்டி செய்த பாவமா, இல்ல என் தாய் தந்தை செய்த பாவமா, நான் செய்த பாவமா, அல்லது நீங்க செய்த பாவமா, என்னன்னே தெரியல. நமக்கு புத்திர பாக்கிய சந்தமே இல்லையா தேவி? கண்ணே, அதனால இன்று தினம் நாம இப்படியே இருந்தா, நீங்க 4 பக்கம் போனா, ஒரு தண்ணி எடுக்க போனா கூட தடத்துல போற வழியில பாரு வரடி போறா. இந்த வரடி முகத்திலேயே முழிப்பது அப்படின்னு 4 பேர் உன கேவலமா பேசுவாங்க.
சாய போல புள்ள நூல போல சேலை சட்டாளத்தீங்க அப்படியே பள்ளி மேல நாக்க போட்டு பேசுவாங்க அப்படி போறாளே ஒரு குழந்தை இல்லாதவன் அவ ஒரு மலடி அவ மூஞ்சல முழிச்சா குழந்தை யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லி சொல்லி திட்டுவாங்க அதனால இப்படி நமக்கு ஒரு நாளைக்கு வைதவன காலத்துல நாம சபோ மாண்டு மடிந்து விட்டா நமக்கு மண்ணு தள்ள மைந்தன இல்ல கிடையாது நாம கண்டிப்பா குழந்தை வரம் கொடுப்பா நீங்க அஞ்சு கலங்க வேண்டாம் மூணு பேரும் நீங்க அரமணில் இருங்க சத்தியலோகம் சென்று பிரம்ம இடத்துல வரத்தை வாங்கி வருகிறேன் அப்படியே ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் அரமணில போய் வருங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா டாடா டாடா.